வரும். புட்டில சரியா இருக்கா? அதான் பாத்துட்டு இருக்க மாமா. சின்னமரோ, என்ன இது போலீஸ் வண்டியில வந்திருக்கீங்க? வர வழியில காரு பிரேக் டவுன், போலீஸ் ஃப்ரெண்ட். வேற ஒண்ணும் இல்லையா? அப்பாடி, என்ன வடையும் கெட்டி சட்டியும் வாங்கிட்டு சொன்னே, வாங்கிட்டு வந்தீங்களா? காக்கா கொத்திட்டு போயிடுச்சு. வட போச்ச, ஒரு வடையே பத்திரமா பாத்துக்க முடியும். வாழ்க்கை எப்படி பாத்துக்க போறீங்க? பரவாயில்ல சாரா. ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா மெசேஜ் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதை ஏன்டா சோகமா சொல்ற? திரு, ஹாய். இருங்க மரோ, திருப்பதி தேவஸ்தான போர்டில் லட்டு பண்ற ரமேஷ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தா லட்ட பெருசா பண்ண சொல்லியிருப்பேன். யார் யார் எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யணும். செய்யக்கூடாத வேலையை உங்க அப்பா செஞ்சிட்டாரு. செய்ய வேண்டிய வேலையை நீ விட்டுட்டியே. வடைய மறந்துட்டியே, மாமா மறந்துட்ட, உன்ன மறக்காம இருந்தா சரி. அப்பாடா, ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிஞ்சிடும் பார்த்தா கமா போட்டு கடவுள் கண்டினியூ பண்றாரா? இப்ப வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். அவன் சார்ஜ் போட்டா உனக்கு லத்தி சார்ஜ் தான். நல்ல சகனம், ஆரம்பமே அட்டகாசண்டா. யார கேட்டு லட்டு ஆர்டர் பண்ணீங்க? இது பொண்ணு வீட்டு முறை இல்ல. சம்பந்தி என்ன சொல்றாரு? சாம்பிள் லட்டு டேஸ்ட் பாருங்க. வாங்க வாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு நாலு லட்டு ரூம் கமிச்சிருங்க. என்ன சொல்றாருன்னு கேக்குறேன். இல்ல, ஒரு நாலு லட்டு யாருக்கு தெரியாம ரூம் கடப்பு சொல்றாரு? ஒரு நாலு லட்டு யாருக்கு தெரியாம ரூம் கடப்பு சொல்றாரு? யாருக்கு தெரியாம என்ன இப்படியா கத்து போட வைப்பீங்க? ஐஷு பாப்பா, அப்பா அம்மா கூட்டிட்டு 7th floor போறோம். டாடி, எனக்கு எந்த ரூம்? அம்மா சாரா, உனக்கு 317. காயத்ரி, உனக்கு 318. மாமோ, மரோ, என் ரூம் ரொம்ப மேல இருக்கு. நான் 1st floor லியோ 2nd floor லியோ இல்ல 3rd floor லயே இருந்துக்கறேன். இது 3rd floor ல சார். 3rd floor ஃபுல்லி ஆக்குபைட் சார். இல்ல, கல்யாண செலவு இவ்ளோ போயிட்டு இருக்கு. ஓஹோ, தாறுமாறா செலவு பண்றீங்க பாவம். Thank you, thank you. உங்களுக்கு உதவியா நான் வேணும்னா சாரா ரூம்ல இருந்துக்கறேனே. என்ன சொன்னே? இல்ல, 801 ல இருக்கேன். சாப்பிட கிட்ட போனா எனக்கு கூப்பிடணும். 801 தான்டா நல்ல நம்பர். வாங்கட சார். 302 வெக்கெட் ஆயிந்தி சார். Thanks. Hey, 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 hey. கொஞ்ச நேரத்துல அவ மெசேஜ பாப்பா. நீ கனவு கண்ட மாதிரியே கல்யாணத்தை நிறுத்திடுவா. அப்ப நீ யாரையும் தேடி அலைய வேண்டாம் தான். நான் பட்டுப்படம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீ எனக்கு தான். திரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு வந்தேன். ஹாய். ஹாய் சாரா. எப்ப வந்தீங்க? ஜஸ்ட் நவ. இப்பதான். நீ? நமஸ்காரம். ஆக்சுவலா நேனு இக்கட மாப்பிள்ளலு. பெல்லி, மேரேஜ். అక్కడ మన థింగ్స్ రూమ్ లో 317 అమ్మాయి రూమ్ పంపిస్తున్నారు. దయ సంజి, నీ తెలుగు మాత్రం పేసాదేమో సార్. మామూలు. మొదల బ్రేక్ఫాస్ట్ ముడికరు సారా. ఇంకేదానే ఉందా? అదో
சாரா சாரா இங்க வா. அப்பா நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறதா இருந்தா ரிசப்ஷன்ல பேசுங்க, ஹால்ல பேசுங்க, இந்த ரூம்ல வந்து பேசுங்க. ஓகே கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க மரோ. ஓகே பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்கோங்க. சாவி என்கிட்ட இருக்கு. ஓகே மரோ. என்ன தெரு ரூம்ல பேசலாமா? லூசு அப்பா இப்பதானே சொல்லிட்டு. நான் தான் ரூம்க்கு வரக்கூடாது, நீ ரூம்க்கு வரலாம். எது வரனாலும் இங்கே பேசு. ஒன் செகண்ட், அவ பேக்ல கீ இருக்கு, நான் பேச்சு குடுக்குறேன், நீ எப்படியாவது எடுத்துரு. பர்த்டே மறக்க கூடாது. என்னன்னு சொல்லு. சொல்றேன். அது பூந்தொட்டி, அது ஃபவுண்டன், கார் பார்க்கிங். ஐயோ அங்கங்க கை நீட்டாம கொஞ்சம் மேட்டர் ஓபன் பண்றியா? ஓகே ஏன் வச்சிருக்கா? நல்லபடியா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுனா உனக்கு நான் மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேன். ஹே லூசா, நீ ஏதோ பேசணுங்கிறதுக்காக ஏதேதோ ஒளரிட்டே இருக்க. நீ போ. ஏய் நீங்க வாங்கடி, நம்ம டைனிங் ஹால் போலாம். மாமே 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 இவன் மாட்டிக்கிட்டான். மாமே 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 இவன் மாட்டிக்கிட்டான். மாமே மாமே திருப்பதி மலை மேல இவன் மொட்டைய தேடுறடா. பழனி மலை மேல இவன் பட்டைய தேடுறடா. மாமே 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 இவன் மாட்டிக்கிட்டான். மாமே 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 இவன் மாட்டிக்கிட்டான். மாமே மாமே பட்டுப்படவில் நான் சூப்பரா இருக்கல. கல்யாணத்துக்கு நான் ரெடி. கொஞ்சம் தள்ளிக்கோங்க.
பாலில பெட்டி கால ஒட்டி புட்டான், எலி பொறிக்குள்ள தலையை விட்டு மாட்டிக்கிட்டான், சும்மா கடந்த சங்கி புட்டான், சொந்த செலவுல சூனியா வச்சுக்கிட்டான், கிடைய பசங்களில் சிக்கிக்கிட்டான், எஸ்எம்எஸ் அனுப்பி போட்டாண்டா, கைய கட்டி கடலுக்குள்ள குதிச்சு புட்டாண்டா, ரெண்டு கண்ணை கட்டி நடுத்தருல நடந்து புட்டாண்டா, என் நட்புலதான் அடிச்ச மாப்புலதான், செஞ்ச தப்புலதான் சிக்கிக்கிட்டான், மாப்புல மாப்புல மட்புலதான் அடிச்ச மாப்புலதான், செஞ்ச தப்புலதான் மாட்டிக்கிட்டான், மாப்புல மாப்புல மாமே 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 இவ மாட்டிக்கிட்டா, மாமே 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 இவ மாட்டிக்கிட்டா, மாமே மாமே திருப்பதி மலை மேல இவ மொட்டைய தேடுறண்டா, பழனி மலை மேல இவ பட்டைய தேடுறண்டா, மாமே 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 இவ மாட்டிக்கிட்டா, மாமே 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 இவ மாட்டிக்கிட்டா, மாமே மாமே நீ அவனை பாத்தியா? இப்போ போய் நீ ரெஸ்ட் எடு, நான் அவனை பாத்துக்கறேன். What nonsense is it? உங்க ஜிஎம் கூட்டுங்க, போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. மன ஹோட்டல்ல அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்ல. நீங்க இன்னொரு வாட்டி நான் அங்க பேசிட்டே இருக்க நடக்க வேண்டியது பாருங்க. சம்பந்தம் ஒரு முறை தானே இல்லையா? அது இல்லீங்க சம்பந்தி. சாரா செல்போனை திருடிட்டு ஓடிட்டான் ஒருத்தன். இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல செருப்ப கூடவா திருடுவாங்க? செக்யூரிட்டி போட்டோ ஸ்டாஃப் அந்த நீ தரக்க செக் செய்யணும். எஸ் சார். செல்போன் திருடுன கண்டுபிடிக்க அப்பா ஒரு சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் வாடா தேர்ட் ஃப்ளோருக்கு. என்னப்பா இது? இவனுங்க மூணு பேர் தான் தேர்ட் ஃப்ளோர்ல இந்த ஷிஃப்ட்ல வேலை செய்யறவனுங்க. போன் எடுத்தது யாரும் சொல்ல மாட்டேங்கறானுங்க. நீ என்ன பண்ற? இவனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நாலு போடு போட சொல்லு. போன் திறன கண்டுபிடிச்சிடலாம். எதிர எதிர நின்னுகிட்டு நேர்ல பேசாம என்னத்த போன்ல பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு ஒரு விவரம் தெரியாதுடா. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா போன் திருடி யாரு தெரிஞ்சிரும்ல? எங்கப்பா பிடிச்சீங்க இத? முடியலடா. திரு திரு உன் போன்ல இருந்து எனக்கு ஒரு போன் போடு, சீக்கிரம் போடு. அதான் இப்ப போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி கொடு. நான் போறேன். முனிக்கே அவ்வளவு கஷ்டம். நான் இருக்கும்போது பேசாத போடு. பைராஜா கோல்மால் கோல்மால் பாக்கது அப்படி யோசி. நல்லா யோசி. கோல்மால் 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 போன் ஆஃப் ஆயிருக்கு. திருடினவன் இங்கேயே இருப்பானா? திருடிட்டு அப்பவே போயிருப்பான். இது ஒரு பெரிய விஷயமா? இல்லடா, பெரிய விஷயம் தான். இது எங்க ஃபேமிலியோட பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏற்கனவே ஒரு வாட்டி லட்டுவால போச்சு. இந்த செல்போன் விஷயத்துல விடவே மாட்டேன். ஒரு ஆக்சிடென்ட். சார் லஞ்ச் ரெடி. சாப்பிட்டு வந்து பேசு. அதுவும் சரிதா. வாங்க வாங்க. நீங்க எல்லாம் பப்பிஸ் தான். போடு போடு போடு. ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாடும் போது கேட்ச் மிஸ் பண்ணா கொட்டுவல்ல? போன கேட்ச் பிடிக்கல. நீ 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 போ
వెళ్ళు நாம அனுப்புன வீடியோ மெசேஜ் சாராவுக்கு போவே இல்லையே. உன் ஃபோன்ல சென்ட் இருக்கா பாரு. போயிருக்கே. ப்ளூ டிக் கூட ஆயிருக்கே. டேய் ஃபோன் அடிக்குதா? சாரா ஃபோன் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா சாரா கிட்ட இருந்தே ஃபோன் வருதே. என்னடா யோசிக்கிற பேசுறா. டேய்
தேவா வாய்ஸ் வேறயா இருக்கு, மரியாதை வேற கம்மி ஆகுது. சாரா பேசுறேன்டா, சைக்காலஜி சாராடா. ஐ லவ் யூ. என் நம்பரையும் என் பேரையும் இந்த போன்ல ஃபீட் பண்ணிருக்கேன். ஆ இது பாரு, எஸ் டபுள்யூ ஆர் ஏ. ஆனா நம்ம சாரா எஸ் ஏ ஆர் ஏ. அந்த சைக்காலஜி சாராவா? டேய் மச்சான், குடி போதையில நம்ம சாராவுக்கு அனுப்ப வேண்டிய வீடியோ மெசேஜ இவளுக்கு அனுப்பிச்சிட்டேன். வரமாட்டேன். கம் ஹியர். வந்தா அடிப்ப. காயில்லடா பழம். பழமா? எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. ஐயோ சைக்காலஜி ரொம்ப நேரமா லைன்ல வெயிட் பண்ணுது. பேசு பேசு. சாரா ஆல்வேஸ் லைஃப். இன் லைஃபை காலி பண்ணிட்டடா. நீ அனுப்பின ஒரே ஒரு மெசேஜால என் வாழ்க்கையே க்ளோஸ் ஆயிடுச்சு. மச்சான் இது வெறும் பொம்மத்து பாக்கிடா. டேய் நீ எனக்கு அனுப்பின இந்த மெசேஜ நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நான் அனுப்பினேன் வைய. மவனே உன் கல்யாணத்துல பிப்பி சத்தம்லாம் கேட்காது. ஸ்ட்ரெயிட்டா சங்குதான். சும்மா நிறுத்துங்க. நீங்க என்ன சொல்லாலும் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாளும் கிடையாது. எங்களுக்கும் அறிவு இருக்கு. சங்கு சத்தம் ஒண்ணும் அப்படி கேட்காது. இப்படி கேட்கும். ஸ்டாச்சு இதுக்குதான் நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்லவா, அவட்டே இதையும் மறக்காதீங்கன்னு. ஏய் சொல்லிடவா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். தெரு உங்களை உயிருக்குயிரா லவ் பண்றாங்க. அன்னைக்கு நீங்க ஐ லவ் யூ சொன்னப்போ அவ ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, நேரா என்கிட்ட வந்துதான் விளையாடணுமா? ஊர்ல 1000 பேர் இருக்கும்போது நேரா என்கிட்ட வந்துதான் விளையாடணுமா? ஏண்டி என்ன கொல்றீங்க? ஏங்க இப்படி கொல்றீங்க? இந்த மேல இவ்ளோ லவ் வச்சிருக்கானா? டேய் உண்மையான காதல மறைக்க முடியாது. இப்ப இவ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுடா ஒரே வழி. ப்ளீஸ்டா மச்சா, இந்த விஷயத்த துபாய் சொல்றத கரெக்டா தொடுது. நீ தலைய மட்டும் ஆட்டு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறோம். ஓகேவா? தலைய மட்டும் ஆட்டு. அப்பா அம்மா நாங்க சமாளிச்சுக்கிறோம்டா. நீ உண்மை ஒத்துக்கூடா. உங்க வீட்டுல பொண்ணு பார்த்த ஒரே காரணத்தால தான் இவங்க கிட்ட நீ ஐ லவ் யூ சொல்ல முடியல. உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. அதை கேட்டா மிரண்டுருவீங்க. தெரோ கம் ஹியர். தப்பு பண்ணிட்டு ஓடி ஒளிய கூடாதுடா. நேருக்கு நேர் நின்னு போராடணும். இவன் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்கான். ராஜா அலாத உண்மைதானே? இன்னைக்கு ஈவினிங்கே அவனை வர சொல்லி இவன் கல்யாணம் பண்ணி போற பொண்ணையும் அவனையும் சேர்த்து வைக்கிறோம். நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா இருங்க. தெரு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா சொல்லுங்க. எண்டு வரைக்கும் வரவன் தாங்க ஃப்ரெண்ட். ஏங்க நீங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? I do love you. அவளை கண்டிப்பா குய்யா பழம் வைக்கிறவனா தான் இருப்பா. அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சான்னு போய் சொல்லுப்போம்.
சந்தேகப்படுறல நீ என்ன? நீ சந்தேகப்படணும். நீ அந்த பொண்ணு யாரு, நான் ஏன் கட்டி பிடிச்ச அப்படின்னு நீ கேள்வி கேட்கணும். அதுக்கு நான் பதில் சொல்லணும். ஏன் கட்டி பிடிச்ச அப்படி டப்புன்னு கேட்க கூடாது. எதையும் நம்ம முன்னோக்கி யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? ஃப்ரெண்டோட தங்கச்சி தானே அவ. அப்பா என்ன உளறாய்? திரு திரு ஆ திரு திருநெல்வேலி தான் ஊரு. ஐயோ 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 ஐயோ, அவளை யாரோ ஏமாத்திட்டு ஓடிட்டாங்களே. ஐயோ இவளையா பார்த்தாலே வாந்தி வருது. ஒருத்த ஏமாத்திட்டு ஓடினா வாந்தி வரதான செய்யும். வாந்தி ஏன் மென்டல் மாதிரி பேசுறது? மென்டல் இதுல பாதிக்கப்பட்டு அவ மென்டல் ஆயிட்டா. யார பார்த்தாலும் என்ன கட்டிக்கோ என்ன கட்டிக்கோன்னு சொல்றா. அவளோட அண்ணனோட ஃப்ரெண்டு நான் என்னையும் அண்ணன் நினைக்காம என்னையும் கட்டிக்கோன்னு சொல்றா அவ. இப்படிப்பட்ட என்ன நான் கோச்சிக்கிட்டேன் சாரா. உன் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்றியே. யூ ரியலி கிரேட். ஆனா உன துப்பாக்கி காட்டுறாடா. கோபம் விரல்களில் பூலாந்தேவியின் வீரம், நடையின் நாச்சியாரின் வேகம், ஆக்ரோஷத்தில் அரக்கோணம் மாதிரி. ஒரு பொண்ணு கிட்ட இருந்து அவளோட போனை அவளுக்கு தெரியாம எடுத்து அந்த மெசேஜை டெலிட் பண்ணா என்ன ரியாக்ஷன் வரும்னு தெரிஞ்சுக்கத்தான் நாங்க அப்படி பண்ணோம். வாவ் சூப்பர். ஏ வீரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இதெல்லாம் சும்மா எனக்கு வர்மா கூட தெரியும். ராம்கோபால் வர்மாவா? இல்ல இந்தியன் வர்மா. புஷ்பராஜ்ல வேற கெட்டப்பல இருக்கா? மாறு வயசுல கண்டுபிடிக்கவே முடியல. தமிழு மீக்கு பாயசம் காவல்னா அல்வா காவல்னா? தலையாட்டுவியா? முதல்ல ஸ்பெல்லிங் மாத்த சொல்லணும்.
சாரா லவ்வரை கண்டுபிடிச்சாச்சுன்னாங்க. ஆளே காணும். சக்சஸ். யார் இவன்? சாராவோட உண்மையான லவ்வர். இவனா? திருவிழால பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்கான். தம்பி. அது சரி, சாரா மூஞ்சிக்கு இவனே ஜாஸ்தி. தம்பி. உன் லவ்வரை திட்டுறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க. மேடம், என் லவ்வர் சாரா சும்மா குல்பீஸ் மாதிரி கும்முன்னு இருப்பான், சும்மா தக்காளி மாதிரி தல 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 தலன்னு இருப்பான், சும்மா பப்பாளி மாதிரி பல 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 பல. என்னப்பா பேசலாம் நடிக்கிற, பேசாட்டா நடிக்கிற. நீங்களுமா லவ் பண்ணா கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கணும். காதல் எப்படி யார்கிட்டயும் அடமானம் வைக்க கூடாது. மேடம், அடமானம் வைக்கல மேடம், லோன் தான் வாங்குனேன். லோனா? சேட்டு. லோன். லோன். அலோன். காதலியோட தனியா இருக்கிறத அலோன்னு ஷார்ட்டா சொல்றாரு இல்ல மேம். ஆமா பஸ், ஆமா பஸ். திரு முடியாம ஒளியவும் முடியாம சாமி. கும்பகோணத்துல குடுத்ததுல பத்தலையா? கும்பகோணத்துல என்ன குடுத்தா? ஆமா, அன்னைக்கு என்னமா பயந்து ஓடுன, இன்னைக்கு தைரியமா வந்து நிக்கிற. அதுதான் காதல். நம்ம லவ் பண்றவங்க மேல நமக்கு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் அவங்களை நேர்ல பார்த்தா அதுல பறந்து போயிடும். காதலா? காதலா இல்ல காதலன். 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 இந்த உலகத்திலே என்ன சீனே தெரியாம நடிக்கிற மொத ஆளு நான் தான் தம்பி. சீட்டி போன எங்கடா அந்த பக்கம் பாக்கலாம். அந்த பணியாரத்தை நல்ல உப்பலா. யாருமா நீங்க? மாப்பிள்ள வீட்டாளா? சீட்டிங் கேஸ்ல போலீஸ் தேடுது. என்ன விட்டுருப்பா, சாயங்காலம் கும்போன பஸ்ல கிளம்பிடுறேன். இவருதான் இவங்களோட வீட்டுக்காரரா? உண்மையான உண்மைய சொல்லு. நீ உங்க வீட்டுல பல வருஷம் குடியிருந்ததால அவங்க உன்னை உரிமையா வீட்டுக்காரர்னு சொல்ல வரத சுத்தி வளைக்காம சொல்லு. சொல்ற வீட்டுல வாடகைக்கு இருந்தவங்க எப்படி வீட்டுக்காரர் ஆக முடியும்? இவன் எந்த திரிய கொளுத்த போறானோ? ஒருவேளை இப்படி இருக்குமோ? இவங்கதான் வீட்டு ஓனர், அதனால இவரோட வீட்டுக்கார. ஒண்ணுதானடா. எப்படி மரோ? நீ ஏன் பாலுற? எப்பா இதுக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது எனக்கு தெரியலப்பா. குக்கர்ல ஃபர்ஸ்ட் விசில் அடிச்சதுன்னா வேகலன்னு அர்த்தம், மூணாவது விசில் அடிச்சதுன்னா குழஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வெந்து வேகாம ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை தான் நீ கொடுக்கணும். வெந்து வேகாம ட்ரை பண்றப்ப. ஏய் நூ அம்மாயும் க்ளோஸா இருந்த வீடியோ நான் தகரி வந்த நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இந்த
கருணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். யோ நீ தான் யாரு? அவனை வீடியோ எடுக்க சொன்னா செல்ஃபி மோட்ல உன்னே வீடியோ எடுத்து வச்சிருக்க. நாக்கு மினிஸ்டர் போஸ்ட் கன்ஃபார்ம். ஆ வீடியோ நாக்கு இச்சை. நேனு நன்றியோடு இருப்பேன். என் நன்றி கொண்டாருக்கும் உயிர் உண்டிலு ரேதன்டி செய் நன்றி கொன்ற முகர் குடு திருவள்ளுடு திருக்குறளுடு. குஜர்மா கண்ணு, அவங்க ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட் நடக்குது, எல்லாரும் பாக்குறாங்கம்மா. அது முடிஞ்ச உடனே உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். வாமா கொஞ்சம் எந்திரிச்சு வாயே. இங்க பாருமா, நான் கட்டிக்க போற புருஷன் இவரு, நீ கட்டிக்க போற புருஷன் அவரு. என்ன லூஸ் மாதிரி உளறற? அவரு ஓம் புருஷன். இல்ல இல்ல, அவர் ஓம் புருஷன் இல்ல. அவருக்குமா இவர்தான் ஓம் புருஷன். இல்ல அவர் ஏன் புருஷன்? என்ன சீக்கிரங்களும் உன்னை மூணாவது நடை ஆக்கிற போறான். என்ன மரம் இதுதான் மாமா இவ்வளவு கஷ்டப்பட்டதா? சாரி மச்சான், சொல்ல மாட்டேன், கோச்சுக்காத. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, துபாயில நாலு ஹோட்டல் என் கண்ட்ரோல். நான் ஒரு நாள் இங்க இல்லைனாலும் எல்லாமே நாஸ்தி ஆயிடும்னு நான் இங்க வந்துதான் ஒன் பை ஒன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுமா ஒரு வாரமா நீ போன் எடுக்கலனாலும் ஆகாஷ் எல்லா விஷயத்தையும் பெனாயில் ஊத்தி கழுவுன மாதிரி கிளீனா சொல்லிட்டான். மண்டையில மசாலாவே கிடையாது. திரு, பாத்ரூமோ டாய்லெட்டோ டெய்லி ஒரு வாட்டி கிளீன் பண்ணாதான்டா வீடு சுத்தமா இருக்கும். அதே மாதிரி உன் லைஃப் சுத்தமா இருக்கணும்னா சாராக்கு நீ அனுப்பின வீடியோவை டெய்லி ஒரு வாட்டி பார்க்கணும். இனிமேல் தப்பே பண்ணக்கூடாதுன்னு மனசை கிளீனா வச்சுக்கணும். சேஃப்டிக்காக நான் சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோவை உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு அனுப்புறேன்டா. இப்ப வாட்ச புரிஞ்சுக்கோ, எண்டு வரைக்கும் வரவன் தான்டா ஃப்ரெண்டு. அடியே சாரா, நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா?